உங்களை தவிர இந்த வீட்டுல என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல ஆகாஷ், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உன்னை தெரியும். ஒரு நாள் நித்யாவும் உன்னை புரிஞ்சுப்பா. நீ சொல்றது சரிதான் நித்யா, இந்த ஆகாஷ் இருக்கான்ல அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். நாம அவனை தோக்கடிக்கிறதுக்கு அவனை மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா மட்டும்தான் முடியும். நாக்பூர்ல இருந்து மிஸ்டர் தேவ்தார் கால் பண்ணியிருந்தாரு, அவர் என்ன இமீடியட்டா 5-6 நாளுக்கு அங்க கிளம்பி வர சொல்றாரு பேப்பர் வர்க் முடிக்க. சரி வா, போயிட்டு வா. நீ எப்பவும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதை மட்டும்தான் கேப்ப. என் காதல் மேல எப்பவும் உனக்கு சந்தேகம் தான். அப்போல எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? அம்மா நீங்க சீக்கிரமா டேப்லெட் போடுங்க. ஆகாஷ் நீ எதுக்காக தினமும் என்னையே நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் மாத்திரை போடுவேன். என்னமா, ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்கன்னா ஒரு பையன் தான் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுக்கறதுல என்ன டென்ஷன் இருக்கு சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லார பத்தியும் யோசிக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. நான் ஏ மேல அக்கறை எடுத்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. சரிம்மா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. சரிப்பா, போடுறேன். நீங்க திரும்பவும் என் காதை பிடிச்சு திருங்க மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. உங்க காலை அழுத்தி விடவாமா? பரவாயில்ல, வேண்டாப்பா, அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்லை. நீ உன்னோட ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் மாம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் ருஷியானாவோட வைஃப பார்த்ததே இல்ல. அவங்க எங்க போயிருக்காங்க? அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க மாம்? ஒண்ணு இல்லப்பா. இங்க அத்தைக்கு டேப்லெட் கொடுக்க வந்தியா இல்ல தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவங்களை டென்ஷன் படுத்த வந்தியா? நித்யா, நான் சும்மா. ரோஹிணி அக்கா உன்னை வர சொன்னாங்க. உனக்கு சாப்பாடு வச்சிட்டாங்களா? நித்யா, நீ எதுக்காக ஆகாஷ் கிட்ட இப்படி பேசுற? பாவம், அவன் சும்மா தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அத்தை, ஆனா யாரோட கேள்விக்கு பதில் சொல்றோன்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கிட்ட கேள்வி கேட்கறவங்க என்ன எண்ணத்தோட கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆகாஷும் ஒரு கேள்வியா தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியுமா? எதுவும் உங்களுக்கு ஃபுல்லா தெரியாத வரைக்கும் வீட்டோட எல்லா விஷயத்திலையும் அவனை இன்வால்வ் பண்றது எனக்கு சரியா படலாத்த. சரி ரிஷி, இங்கிருந்து இப்ப நான் கிளம்பி ஆகணும். ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல. வஷு, நாம இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இல்ல ரிஷி, என்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட நீயும் சேர்ந்து என்ன அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புனீங்களோ அப்பவே நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு ரிஷி. வஷு, ப்ளீஸ் திரும்ப வீட்டுக்கு வா. வஷு, இங்க பாரு வைஷு, உன்னோட வீடு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா வைஷு, ப்ளீஸ் வர முடியாது மட்டும் சொல்லாது. ஏன்னா என் பிடிவாதத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியல, எனக்கு எதுவும் தெரியாது. நீ என் கூட வந்துதான் ஆகணும், வர வழியே இல்ல. ப்ளீஸ் வைஷு. ரிஷி, நான் சொல்றது உனக்கு புரியலையா?
எனக்கு எப்பவுமே என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் ரிஷி. அத நீ புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு முக்கியம். நீ என்ன நினைச்ச? ஒருவேளை நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போய்டுவேன் நினைச்சியா? இல்ல ரிஷி, என்னால வாழ முடியும். ஏதாவது வேலை செஞ்சு என்னால பாத்துக்க முடியும். ஆனா இதுக்கு அப்புறம் எந்த ஒரு உறவுக்காகவும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். Never. Vaishu, Vaishu, please. Vaishu, Vaishu, please, please, please. Solla the kela. Please. Vaishu, please. Na solla the konja kela. Namma kaadal vara sathiyamani en kooda ipo vandha aganu Vaishu. Enna irundhalum unnala enna marakka mudiyadhu nu enakku nallave theriyum Vaishu. Vaishu, indha unmaiya nammala maatha mudiyadhu. கண்டிப்பா மாத்த முடியாது வைஷு. ஏன்னா நாம இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதானே வைஷு? நீ இப்படி எல்லாம் பேசி திரும்பவும் என்ன டிஸ்டர்ப பண்ண முயற்சி பண்ணாத ரிஷி, என்னால அந்த நரகத்துக்கு திரும்ப வர முடியாது. I hate that house. வா வைஷு, I hate that house சொல்ற. இத சொல்லும்போதே உன் கண்ணல இருந்து கண்ணீர் வருது பாத்தியா? நீ கோமா இருக்கிறதுனால இந்த கண்ணீர் உன் கண்ணில இருந்து வரல. ஆனா இந்த கண்ணீருக்கு பின்னாடி உன் கண்ணில இருக்கிற பாசத்தை என்னால பார்க்க முடியுது. நான் உன்னோட புருஷன், எனக்கு எல்லாமே தெரியும். ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வா. இந்த நேரத்துல நீ எனக்கு கண்டிப்பா தேவை வைஷு. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் வைஷு. ப்ளீஸ், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ வீட்டுக்கு வந்தா யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். சரி ரிஷி, நான் உன் கூட இப்ப அந்த வீட்டுக்கு வர ரெடியா இருக்கேன். வா வைஷு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? ஆமா ரிஷி. நான் சொல்ற இந்த கண்டிஷனை நீ ஏத்துப்பியா? உன்னோட இந்த கண்டிஷன் நான் ஏத்துக்கிறேன். ரிஷி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க இருந்து போ. நான் வான் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த ரூம் கடி வந்துட்டேனா தப்பிச்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு அப்புறமா நீ கொஞ்சம் பாத்து இருந்துக்கோ. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே ஒருவேளை இந்த ரூம்லயே உன்னோட மூச்சு நின்னுறப்ப ரிஷி இவ்ளோ நேரம் இங்க இருந்த? என்னாச்சு ரிஷி, ஏதாவது சொல்லு. வைஷாலி, எப்படி இருக்கீங்க அக்கா? என்ன நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்கல்ல? யார் வந்திருக்காங்கன்னு?
செஞ்சு என்ன போக விடு. வைஷ்ய நில்லு. என்னோட பார்வையில நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ நிரபராதிதான். நீ இங்கதான் இருக்கணும். ரிஷி, என்னடா இதெல்லாம்? இவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டு போனவதானே? அப்புறம் எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவளை என்ன காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்? இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே இவ முகத்தை பாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரியாது உனக்கு. அப்புறம் எதுக்காக இவ இங்க வந்திருக்கா? எங்களெல்லாம் விட நீதானே இவளை ரொம்ப அதிகமா வெறுத்தே. உன் வாழ்க்கையில இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா? நம்ம எல்லார் மனசையும் இவ எவ்வளவு காயப்படுத்திட்டு போனா? அப்படி இருக்கும் போது இவளை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வர விட்ட ரிஷி? சட்டப்படி இன்னும் வைஷு எனக்கு மனைவியா மட்டும்தான் இருக்கா. இந்த வீட்டுக்கு இவ மருமக. மருமகன்ற உரிமையில இவ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். உனக்கு மறுபடியும் மூளை குழம்பி போச்சா ரிஷி? வைஷாலி இந்த வீட்டை விட்டு போனது ஒரு நாடகமா? கொஞ்ச நாளைக்குதான் இவ இந்த வீட்டை விட்டு போனாளா? உன்னை உதறி தள்ளிட்டு இவ போகல? இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம நீ இவ்வளவு போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கியா? அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப இவ இந்த வீட்டை விட்டு போனாலும் அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் இவளை பாக்குறேன். அதுவும் எதர்ச்சியா? இப்போ எப்போ நான் டச்ல இருந்ததுல அது ஏதோ எனக்கு பை சான்ஸ் அவளை பார்த்தேன், அவ்வளவுதான். அதனாலதான். நீங்க என்ன சொல்ற ரிஷி? ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதான் பாத்திருக்க. இருந்தாலும் இவ சொன்னதெல்லாம் கேட்டு நீ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன ஆச்சு ரிஷி? இங்க பார், உடஞ்ச கண்ணாடி எப்பவும் ஒண்ணு சேராது. அந்த விஷயத்தை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ரிஷி. இவளை பத்தி நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி திடீர்னு அவளுக்குள்ள என்ன நல்ல விஷயத்த பார்த்தேன்னு இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டு பக்கம் இனிமே வரவே மாட்டேன்னு நீ எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போன வைஷாலி. அப்புறம் எதுக்காக நீ திரும்ப வந்த? நீ என்ன எண்ணத்தோட திரும்பவும் இங்க வந்திருக்க? உன்னை பத்தி எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வைஷாலி. நீ கண்டிப்பா நல்ல எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்ட. நீங்க எந்த கேள்வியை கேட்கணும்னாலும் உங்க தம்பி கிட்ட தாராளமா கேட்கலாம். இன்னொரு விஷயம், நான் இங்க என்னோட விருப்பத்தோட வரல. ரிஷி ரிக்வஸ்ட் பண்ணாரு, அதனால தான் வந்தேன். எதுக்கு வரக்கூடாது? நான் அவரோட மனைவி. நான் தப்பு பண்ணேன்னு நீங்க சொல்றீங்க, அதை நானே ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ண யார் தான் தப்பு பண்ணல? நீங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணதே இல்லையா? இங்க இருக்கிறவங்க யாரும் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணதே இல்லையா? சொல்லுங்க, எப்பவும் எதுக்காக என்னைய இன்சல்ட் பண்றீங்க? எப்பவும் எதுக்காக என்னைய கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட சொன்னல, சொன்னா இல்லையா ரிஷி? நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னல, நீ எதுக்காக என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரிஷி? இந்த வீட்ல உனக்கே மரியாதை இல்ல. உன்னோட மனைவிக்கு யாரு இங்க மரியாதை கொடுப்பாங்க? திரும்பவும் நீ என்ன கஷ்டப்படுத்துற ரிஷி? நான் இங்க இருந்து போறேன். இந்த நரகத்துல என்னால வாழ முடியாது. நான் போறேன். ப்ளீஸ் வைஷு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல ரிஷி, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. உன்னோட வைஷு எந்த தப்பும் பண்ணலன்னு நீ எப்ப நம்புறியோ அப்போதான் நம்மளால ஒண்ணு சேர முடியும் ரிஷி. அதனால தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து போக விடு. வைஷு, என்னோட பார்வையில நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல.
என்ன பொறுத்த வரைக்கும் நீ நிரபராதி தான் நீ இங்க தான் இருக்கணும் எங்கேயும் போக கூடாது உன் கூட நான் இருக்க நீ இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது நாக்பூர் போக கூடாது நான் அவரை திரும்ப போக விடவே மாட்டேன் செத் விஷயத்துல மறுபடியும் நல்ல ரிஸ்க் எடுக்க முடியாது கைய மூடிக்கிறதுனால காத்த நம்மள பிடிக்க முடியாதுமா கயிறை எவ்வளவு லூசா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு அந்த கயிறு ஓங்கிட்டே திரும்ப வரும் நதாஷா நான் சொல்றத கேளு சித் நாக்பூருக்கு போக விடு அங்க அவனோட பாஸ்ட் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன நதாஷா நீ உன்னோட காதல் மேல நம்பிக்கை வைக்கணும் நதாஷா எனக்கு ஏ காதல் மேல நம்பிக்கை இருக்கு டாட் ஆனா நான் தான் சொன்னேன்ல செத் விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது எனக்கு அவனோட பாஸ்ட்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல எனக்கு அவனோட பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் தான் முக்கியம் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவனோட பாஸ்ட் அவன் முன்னாடி வரவே கூடாது டாட் மாம் டாட்க்கு நீங்க புரிய வைங்க ப்ளீஸ் எனக்கு எப்பவும் செத்தோட நிம்மதியோ அவனோட சந்தோஷமா தான் முக்கியம் எனக்கு அவனோட பாஸ்ட் தேவையே இல்ல நான் அவனோட பாஸ்ட் தெரிஞ்சுக்கவும் விரும்பல பார்க்கவும் விரும்பல ஏன் யோசிக்க கூட விரும்பல எது எங்க எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் இல்லாட்டி நான் செத்துருவேன் என்ன நட்டாஷா சாவரத பத்தி இப்ப பேசிட்டு இருக்க இவ சொல்றதெல்லாம் சரிதாங்க செத்துக்கு அவனோட பாஸ்ட் பத்தி எதுவுமே தெரியாது அத அவன் தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்புறம் எதுக்காக நாம முடிஞ்ச விஷயத்தை திரும்பவும் ஆரம்பிக்கணும் இங்க பாருங்க தெய்வம் செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சித்த அந்த ஊருக்கு அனுப்பாதீங்க நித்யாவோ அவ குடும்ப தாளங்களோ அவ நாங்க பாத்துட்டாங்கனா அது பிரச்சனை ஆயிடுங்க இங்க பாருங்க சில முடிவுகளை நாம கடவுள் கையில விட்டுறணும் தெரிஞ்சோ தெரியாமலோ சித் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான் இனிமே நடக்கிறது எல்லாமே அந்த கடவுள் கையிலன்னு விட்டுறலாம் அந்த கடவுள் நினைச்சதால தானே நட்டாஷாவோட கல்யாணம் சித் கூட நடந்தது கடவுளோட இந்த முடிவை நாம மதிச்சு தானேங்க ஆகணும் அத நீங்க புரிஞ்சுக்கோங்க இவ ஒரு தப்பு பண்ணிருக்கா நித்யாவை இவ தான் கிட்னாப் பண்ணிருக்கா ஆனா அந்த கிட்னாப்புக்கு பின்னாடியும் இவளோட செல்ஃபிஷ் மோட்டிவ் கிடையாது இவ எதுக்காக கிட்னாப் பண்ண தெரியுமா எனக்காக தான் நான் தான் குற்றவாளி அம்மா அப்பா அண்ணா வைஷாலி கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பிளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீங்க யாரும் வைஷாலியை பத்தி நான் என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை உண்மையை நம்ப மாட்டீங்க உங்களுக்கு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இவ மேல நம்பிக்கை கிடையாது ஆனா இவகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வைஷாலியை வெளியே பிடிச்சி தள்ளனோ அன்னைக்கு இவ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உண்மையை நம்பிட்டேன் ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது நான் எல்லா விஷயத்தையும் உண்மை நினைச்சது மட்டும்தான் என் தப்பு அவ எதுக்காக அந்த பொய்ய சொன்னான் தெரியுமா என்ன வீட்ல எந்த தப்பு நடந்தாலும் அந்த தப்புக்கெல்லாம் காரணம் இவதான்ற பழி இவ மேல விழுந்துட்டே இருந்தது இவ வேற என்னதான் பண்ணுவா இவளால இவளோட உண்மையை சொல்லவே முடியல அதனால எல்லா தப்பையும் நான் தான் பண்ணன அவ உண்மையை ஒத்துக்கிட்டா ஆனா இவ எந்த தப்பும் பண்ணல எந்த ஒரு தப்பும் பண்ணல ஏதோ ஒரு கோபத்துல அன்னைக்கு இவ எல்லாருக்கும் முன்னாடி தப்பு செஞ்சதா ஒத்துக்கிட்டா ஆனா அன்னைக்கு இவ உண்மையை சொல்லியிருந்தாலும் நீங்க யாரும் நம்பிருக்க மாட்டீங்க ஆனாலும் இவ ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கா இவ நித்யாவ கிட்னாப் பண்ணிருக்கா ஆனா
அந்த கிட்னாப்புக்கு பின்னாடியும் இவளோட செல்ஃப் மோட்டிவ் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. எதுக்காக இவ கிட்னாப் பண்ண தெரியுமா? எனக்காக தான், எனக்காக மட்டும் தான். இவ எதுக்காக எனக்காக இப்படி பண்ணா? என்ன கிட்னாப் பண்ணா எவ்வளவு பணம் இவளுக்கு கிடைக்குமோ அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சிருந்திருக்கா. அந்த பணத்தை ஏதாவது ஒரு பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவ நினைச்சிருந்திருக்கா. அதுக்காக தான் அப்படி பண்ணா. எங்க ஃபியூச்சருக்காக தான் அவ இப்படி பண்ணா. ஏதோ மூளை சுத்தமா குழம்பிடுச்சு நினைக்கிற ரிஷி. ஆனா என்னோட மூளை ரொம்ப தெளிவா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தப்புனு என் மூளைக்கு நல்லா தெளிவா முடிவெடுக்க முடியும். இவ இந்த வீட்ல கண்டிப்பா இருக்க கூடாது.